கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புது நம்பிக்கை மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். நாம் ரோம நிருபத்திலிருந்து தியான பகுதிகளை தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாய் போல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18-23 வசனம் வரையுள்ள பகுதிகள். அதில் ஒரு சில வசனங்களை நான் பார்க்கும்போது, 21 நான் படிக்கும்போது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஓரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று பார்க்கின்றோம். நாம் இதற்கு முந்தின தியானத்திலே முந்தின வசன பகுதியை பார்க்கும்போது, உலகத்திற்கு ஒரே ஒரு தேவன் உண்டு என்று பார்த்தோம். அவரை குறித்து அறிகிற சிந்தனையை நம்முடைய ஆள் மனதில் வைத்திருக்கின்றார். அத்தோடு உலகத்தின் படைப்பு மூலமும் அவர் உண்டு என்பதை நிரூபித்து வருகிறார் என்று பார்த்தோம். ஆனால் இந்த மெய்யான தேவனை அறியாத அநேக மனிதர்கள் ரெண்டு விதமான முக்கியமான தவறுகளை செய்கின்றார்கள். ஒன்று, சிலர் தேவனே இல்லை என்று பேசிக்கொண்டு வருகின்றார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் சிலர் தேவன் உண்டு என்று நம்பிக்கொண்டு இந்த அழிவில்லாத தேவனை அழிவுள்ள மிருகங்களோடும் பறவைகளோடும் ஊரும் பிராணிகளோடும் அல்லது மனிதனோடும் ஒப்பிட்டு அந்த சாயலை தேவன் என்று சொல்லி வணங்கி வருகின்றார்கள். இந்த பகுதி என்ன சொல்கிறது என்றால், மனிதன் அப்படி செய்யக்கூடாது. ஒரே தேவன் உண்டு என்பதை உணர்வதோடு நில்லாமல் அந்த ஒரே தேவனை மட்டுமே அவன் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரே தேவனை விட்டுவிட்டு நாம் ஆராதிப்போமானால் நாம் தேவனை சரியாக அறியவில்லை என்பது பொருளாகிறது. எப்படி என்றால், தேவனுடைய ஆளுமை என்பதை நாம் அறிய வேண்டும். ஆளுமை என்று சொல்லும் போது பாருங்கள், ஒரு மனிதன் ஆளுமை உடையவனாக இருக்கின்றான் என்றால் பல வேளைகளிலே ஆளுமை குறித்து நாம் தவறாக மதிப்பிடுகின்றோம். பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆள் பாதி ஆடை பாதி என்று நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் மனிதனுடைய புறம்பான தோற்றம் பாதியும் மனிதனுடைய ஆடை பாதியுமாக அவனுடைய ஆளுமையை காட்டுகிறது என்று சொல்வது வழக்கம். ஆனால் அது சரியான ஒரு மதிப்பீடு அல்ல. ஏனென்றால் உண்மையான ஒரு மனிதனுடைய ஆளுமை என்பது அவனுடைய குணங்களோடு மற்றும் திறமைகளோடும் ஒப்பிடப்படக்கூடியது. ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், உலகத்திலே நாம் பார்க்கின்ற அநேக தலைவர்கள் புறம்பான தோற்றத்திலே அழகுடையவர்களாக அல்லது உயரமுடையவர்களாக அல்லது தோற்ற பொலி உடையவர்களாக இருப்பதற்கு இல்லாமல் தோற்ற பொலியிலே சற்று குறைவுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஆளுமை மூலம், அவருடைய திறமை மூலம் அவர்கள் உயர்ந்த தலைவர்களாகவும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பதை நாம் சரித்திரத்தில் படிக்கின்றோம். ஆபிரகாம் லிங்கனை குறித்து சொல்லும் போது, ஆபிரகாம் லிங்கனுடைய தோற்றம் மிகவும் கவர்ச்சி குறைந்ததாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதே ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க சரித்திரத்திலே பெரும் மாறுதல்களை மக்களின் நன்மைக்காக கொண்டு வந்தவர் என்பது நமக்கு தெரியும். ஆபிரகாம் லிங்கன் மட்டும்தான் என்று அல்ல, தமிழ்நாட்டிலே கூட அநேக தலைவர்கள் தோற்றத்திலே பொலிவுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்ததை நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம்.
आगे आलमें अटंगी विम அல்லது
ஒவ்வொரு பிராணிகளோடு அல்லது மனிதரோடு ஒப்பிடக்கூடாது என்றால் நாம் அறிவருமே அழிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் தேவன் அழியாதவர், நித்தியமானவர் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த நித்தியமான தேவனை நாம் உலகத்தில் உள்ள வேறு எந்த பொருளோடும் ஒப்பிடாமல் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எப்படி ஒரு ஆபிரகாம் லிங்கனுடைய குணத்தை நாம் ஒரு மிருகத்தினுடைய குணத்துக்கு ஒப்பிடக்கூடாதோ, அது ஒரு தேவனுடைய குணத்தை அவருடைய ஆளுமையை நாம் வேறு எதனுடனும் ஒப்பிடக்கூடாது. அவனமாக ஒப்பிடாமல் தேவனுடைய வார்த்தைகள், வேத வசனங்கள் இவனமாக தேவனை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய ஆற்றலை குறித்து நமக்கு காட்டுகின்றனவோ, அந்த நற்குணங்களுக்காக அவருடைய ஆற்றலுக்காக அவரை நாம் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவனமாகத்தான் தேவனுடைய ஆளுமைக்குரிய கனத்தை நாம் கொடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த ஒரே தேவனை, ஆளுமையின் ஊற்றாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.